பாண்டியன் ஸ்டோர் எனும் தொலைக்காட்சி தொடரில் முள்ளியாக நடித்த சித்ராவின் மரணம் சின்னத்திரை நடிகர்களாய ரசிகர்களையும் ஒரு வருத்தப்பட வைத்துள்ளது. சித்ரா ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர் மட்டுமல்லாமல் அவர் பல சின்னத்திரை தொடர்கள் மற்றும் பல்வேறு விளம்பர படங்களில் நடித்திருக்கிறார். இவர் பிறந்தது 1992 வருடம் மே மாதம் 2ஆம் தேதி. இவருக்கு ஓர் அண்ணனும் ஓர் அக்காவும் இருக்கிறார்கள். இவர் முதுகலை வரை படித்திருக்கிறார். தன்னுடைய பிஎஸ்எஸ் இளங்காலை பட்டத்தை சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி பல்கலைக்கழக அறிவியல் கல்லூரியிலும், அதை அடுத்து 2012-14ஆம் ஆண்டு எம்எஸ்சி உளவியல் படிப்பையும் சென்னை எஸ்ஐடி கல்லூரியிலும் முடித்திருக்கிறார். தான் முதுநிலை பட்டம் படித்து கொண்டிருந்த நேரத்திலேயே மடலிங் மற்றும் டிவி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக பணியாற்ற தொடங்கினார். முதன் முதலாக இவர் விஜய் வேலையில் சேர்ந்த மக்கள் தொலைக்காட்சியில்தான். இவருடைய முதல் நிகழ்ச்சி மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான 10 நிமிட கதைகள் என்னும் நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து ஷாப்பிங் ஜோன் போன்ற நிகழ்ச்சிகளில் விஜயவாக பணியாற்றினார். அடுத்தடுத்து சட்டம் சொல்வது என்ன, நண்பன் ஊர் சுத்தலாம் வாங்க, நொடிக்கு நொடி, அதிரடி என, சமையலறை, விளையாட்டு வகை, சூடு போன்ற நிகழ்ச்சிகளிலே தொகுப்பாளராக இருந்தார். சித்ரா நிறைய விளம்பர படங்களில் நடித்திருக்கிறார். பிரபலமான துணிக்கடைகள், தனியார் மருத்துவ சமையலெண்ணெய் ஆகியவற்றின் விளம்பர படங்களில் நடித்திருக்கிறார் சித்ரா. சின்ன திரையில் நிறைய பிரபலம் ஓடியாக மெகா தொடர்களில் நடித்திருக்கிறார். சித்ராவில் குறிப்பாக 2014ஆம் ஆண்டு முதன் முதலில் ஜியா டிவியின் மன்னன் மகள் என்னும் சீரியலில் வாய்சாலி என்னும் கதாபாத்திரத்தில் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து சன் டிவியில் சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியலில் பெரிய பாப்பா கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்தார். அடுத்ததாக மிக பிரபலமான விஜய் டிவி சீரியலான சரவணன் மீனாட்சி சீசன் 2வில் வேட்டியனின் தோழி கதாபாத்திரத்திலும், சீசன் 3வில் பேய் கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார். அடுத்து ஜி தமிழ் டார்லிங் டார்லிங் சீரியல், கலர்ஸ் தமிழ், வேலுநாச்சி சீரியல் என சீரியல்களில் பிஸியான மற்றும் தேர்ந்த நடிகையாகவும் வளர்ந்தார். கடைசியாக இவர் நடித்து வந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை என்றும் கதாபாத்திரத்தில் நடிக்கும் இவருக்கு இவருடைய ஜோடியாக கதிரை கதாபாத்திரமாக இந்த சீரியலையும் பலரும் பார்க்கிறார்கள். சீரியலில் கரெக்டர் ஆர்டிஸ்டாகவும் இருந்தாலும் இவர் மிகச்சிறந்த டான்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெஜி தமிழில் நடத்தப்பட்ட டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியிலும், அதைத் தொடர்ந்து நன்பேண்டா மற்றும் ஜி டான்ஸ் லீக் போன்ற நடன நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக பங்கேற்றுள்ளார். அதோடு சமயத்தில் விஜய் டிவியில் நடந்து முடிந்த இறுதிப் போட்டி ஜோடி ஃபேன் அன்லிமிட் நிகழ்ச்சியில் ஃபைனல் வரைக்கும் வந்திருந்தார். மிகவும் நன்னிலத்துடனே நேர்த்தியாகவும் ஆடக்கூடியவர் சித்ரா. இது சித்ராவின் ஒரு தொகுப்பு கலா டிவியிலிருந்து உங்களுக்காக. திருச்சியில் இஸ்வா பெயரில் பெண்களை வைத்து விபச்சாரம் செய்ததாக டிக்டாக் பிரபல சூர்யாவை போலீசார் கைது செய்தனர். அவருடன் புரோக்கராக செயல்பட்ட தினேசன் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர் விசாரணை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீசாரிடம் பிடிபட்ட சூர்யா தான் பாலியல் தொழிலில் ஈடுபடவில்லை, இந்த ஷோபுக்கும் தனக்கும் சம்மந்தமில்லை எனவும் மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் போலீசார் தொடர்ந்தும் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். விசாரணையில் அந்த சோப் மசாஜ் சென்டர் உரிமையாளரே சூர்யாதான் என தெரிய வந்தது. இதையடுத்து அவருக்கு புரோக்கராக செயல்பட்ட தினேசையும் போலீசார் திருச்சி டிஎஸ் டோல்கோட் பகுதியில் சன் எஸ் என்ற பெயரில் மசாஜ் சென்டர் நடத்தி வருகிறார் சூர்யா. இவர் டிக்டாக் மூலம் பிரபலமானார். தனது நடிப்பு திறமையை காட்டுவதற்காக டிக்டாக்கில் தலையை காட்டிய இவர் நாளடைவில் ஆவாசமாக நடிக்கவும் பேசவும் தொடங்கிவிட்டார். இதனால் கடும் விமர்சனங்கள் எதிர்கொண்டார். பாலியல் தொழில் டிக்டாக்கில் வீடியோ போடுபவர்களை பாலியல் தொழிலுக்கு அழைப்பதாகவும் இவர் கடந்த காலங்களில் கண்ணீர் வீடியோவை வெளியிட்டார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவர் தற்கொலை செய்து கொள்ளவும் முயற்சி தக கூறப்படுகிறது. 10 பேர் கைது. இந்த நிலையிலே இவரது மசாஜ் சென்டரில் பெண்களை வைத்து விபச்சார தொழில் செய்து வந்ததாக புகார் எழுந்த இதையடுத்து கடந்த ஒரு மாதத்தில் நடத்திய சோதனையின் பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். இதையடுத்து அங்கிருந்து 20க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு காப்பகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சூர்யா கைது. இந்த நிலையில் திருச்சி மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவின் பேரில் திருச்சி தில்லை நகர், ஊரர்கே கே நகர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் உள்பட்ட பகுதிகளில் விபச்சார தடுப்பு பிரிவு தனிப்பட்ட போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது சூர்யா உட்பட 10 பேருக்கும் மேற்பட்டவர்களை பிடித்து போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர் விசாரணை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீசாரிடம் பிடிபட்ட சூர்யா தான் பாலியல் தொழிலில் ஈடுபடவில்லை, இந்த ஷோப்புக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை எனவும் மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் போலீசார் தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள். விசாரணையில் அந்த
ஸ்பா மசாஜ் சென்டர் உரிமையாளரே சூர்யாதான் என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவருக்கு புரோக்கராக செயல்பட்ட தினசரியும் போலீசார் கைது செய்துள்ளனர்.